ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த வீடியோலையும் அப்தியேல் என்று வேதாகமத்திலே குறிக்கப்பட்டுள்ள ஒரு பெயரின் அர்த்தத்தையும், அந்த பெயர் வேதாகமத்திலே எங்கே இடம்பெற்றுள்ளது என்றும், அந்த வேதாகம பெயரை எபிரேய மொழியில் எப்படி எழுத வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்தியேல் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பிப்ளிக்கல் மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வெண்ட் ஆஃப் காட். ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோவில் நான் அப்தியேல் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பார்த்தோம். அந்த பெயரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்தியேல் அப்தியேல் ரெண்டுமே சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் திஸ், அதாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோதோமின் நாட்களில் காத்து கோத்திரத்தின் வீட்டு தலைவனாக இருந்த அஹியின் தந்தை பெயர் தான் அப்தியேல். இது ஒன்று நாளாகமும் 5:15 முதல் 17 வரையிலான வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம ஹீப்ரூவில் எழுத போகிறோம். இப்போ முதலாவது நம்ம ஹீப்ரூ மெய்யெழுத்துக்கள் இந்த அப்தியேலுங்கிற பேரில் எது இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆயின் ஆயினுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் இல்லை, ஆனால் இப்படி ஒரு சின்ன சிம்பிள் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேத், பேத்துக்கு பி. மூணாவது பார்த்தீங்கன்னா டாலத், நாலாவது பார்த்தீங்கன்னா ஆலஃப்க்கும் ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது, ஆயினுக்கு இந்த பக்கம் இருக்கிற சிம்பிள், இதுக்கு இந்த பக்கம் இருக்கும், இது ஒரு சிம்பிள் மட்டும்தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாமத், இந்த அஞ்சு மெய்யெழுத்துக்கள் தான் அப்தியேல் அப்படிங்கிற பெயரில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ இந்த பெயரில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பதா, பதா அப்படின்னு சொன்னால் ஏ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வோக்கல் சவா அப்படின்னு சொல்லி ஒரு வவல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, வோக்கல் செவா அப்படின்னு சொன்னால். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹிரக்யோத் அப்படின்னு சொல்லி ஒரு வவல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது ஐ, இது வந்து லாங் வவல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரே, இதுவும் லாங் வவல்ஸ். இந்த நாலு வவ்வல்ஸ் தான் அப்தியேலுங்கிற பெயரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வவ்வல்ஸையும் அந்த மெய்யெழுத்துக்களையும் இணைச்சா தான் நம்ம வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து ஆயின், அதுக்கப்புறம் பதா, அதுக்கப்புறம் பேத், அதுக்கப்புறம் ஒக்கல்சவா, அதுக்கப்புறம் டாலத், ஹிரக்யோத், ஆலஃப், செரே. இதுதான் அப்தியேல் அப்படிங்கிறதுக்குரிய ஹீப்ரூ வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆயினுக்கு வந்து சிம்பிள் மட்டும்தான், இந்த பதாக்கு ஏ, பேத்துக்கு பி. இது வந்து இறுதியாக நான் சொல்கிறேன், இந்த வோக்கல் சபாவை. அதுக்கப்புறம் டாலத், அதுக்கப்புறம் ஹிரக்யோத் ஐ, ஆலஃப்க்கு ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது, நம்ம இந்த இ எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப் தி ஏல், அப் தி ஏல். இதுதான் ஹீப்ருவில் அப்தியேலுங்கிற பெயரை எழுதுற முறை. இப்போ இதில் நம்ம கடைசியை கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப் ஒரு சிலபல்,
எப்பவுமே சிலபிளோட எண்டிங்கில் வர வோக்கல் செவ்வா சைலண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சிலபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாலத் ஹிரக்யோத். மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் சரிங்களா. இதில் நம்ம ஏற்கனவே நான் இந்த வவ்வல எழுதலை ஏன் அப்படின்னு சொன்னால், அது சிலபிளோட எண்டிங்கில் வர்றதுனால இந்த வோக்கல் செவ்வா சைலண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எப்போவுமே ஒரு பேரோட எண்டிங்கில் ஏல் அப்படின்னு சொல்லி முடியுதுன்னா அது கடவுளை தான் குறிக்கும், காட். ஏற்கனவே நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்துருக்கோம். அதனால தான் அப் அப்படிங்கிறது சர்வெண்ட்டையும், ஏலுங்கிறது வந்து கடவுளையும் குறிக்கிறதுனால இந்த அப்தியேல் அப்படிங்கிறதுக்கு சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பொருள் தரும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.